நல்லா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. நிறையா இருக்குது, இஸ் காட் மெச்சூர்ட் நவ், நல்ல மெச்சூரிட்டி தெரியுது. அண்ட் கிளைமேக்ஸ் இஸ் வண்டர்ஃபுல், சூப்பர் பார், நல்லா இருக்கு. சூப்பராக கண்டிப்பாக நல்லா இருந்துங்க, நல்லா இருக்கும். சூப்பர் படம், படம் சம சம டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எட்டு தொட்டாக்களோட பயணமாக இருக்குது, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பிரதர், சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் இல்லை, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பான படம், தரமாக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது வந்து டைலாக் ரைட்டர் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறாரு. படத்துடைய வே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, சூப்பர், நல்லா இருக்குது சார், சூப்பர், நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. அதுதான் நான் இந்த மாதிரி கேரக்டர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், நல்ல அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. எங்கெல்லாம் கிளாப்ஸ் எதிர்பார்த்தோமோ அங்கெல்லாம் கிளாப்ஸ் கிடச்சிருக்கு, நல்லாயிருக்கு. நாங்கள் எங்கெல்லாம் அதான் சொல்கிறேன், எங்கெல்லாம் என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே அங்கே கிடச்சிருக்கு. இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, கருணாகரன் சார் காமெடியெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, நாங்கள் அவ்வளோ எதிர்பார்க்கல, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி படத்தெல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள் ஆடியன்ஸ். வெற்றியோட நடிப்பு வேறு லெவலில் இருக்குது சார், ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மலான படம் கிடையாது, ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சார் நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல அட்டம், நல்லா பாங்க, ரொம்ப அருமையான படங்க, எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி படம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க தமிழ் சினிமாவில், அப்படி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நல்ல அழகான படம். வெற்றியோட இது ரெண்டாவது படம், இந்த ஜிவி படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு விறுவிறுப்பாக போகுது, அடுத்த சீன் என்ன நடக்கும் என்ன இருக்குன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. பட் இந்த படத்தில் வந்து வேறு என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கான சொன்னால், ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதோட மெயின் ஆடட் அட்வான்டேஜ் வந்து இது இது ஸ்கிரிப்ட், டைலாக்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது. இதில் இந்த படத்தில் எந்த சீனுமே தேவையில்லாத சீன் அந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக இருக்குது, ட்ராகாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா சீனையும் அடுத்தடுத்து தான் லிங்க் பண்ணியிருக்காங்க, தொடர்பு எழுதுன்ற கான்செப்டை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. மக்கள்கிட்ட அது ரொம்ப நல்ல வரவேற்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. டிஃப்ரெண்டான ஒரு த்ரில்லர் மூவி, சூப்பராக இருந்துச்சு நல்லா. ஸோ படம் நல்லா, ஐ மீன் எல்லோரும் பாசிட்டிவ் ரிமார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக ஒன்றா எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் நம்புகிறேன். படம் வந்து ஒரு 20 minutes ஆஃப்டர் வந்து படம் ஆரம்பிக்குது, அங்கேருந்து ஃபுல்லாக வந்து அடுத்த என்ன போயிட்டுருக்கு. இது சின்ன டீம், புது டீம் தான், ஆனால் நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி மூவி. காமெடி வந்து காமெடி ட்ராக் இல்லை, தனியாக இல்லை, அங்கங்கே காமெடி நல்லா கருணாகரனும் ஹீரோவும் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. இது வந்து த்ரில்லர் தான், இது ஆமாம் த்ரில்லர் தான், போர்லாம் இல்லை, போர் எங்கேயும் லேக் ஆகலை, சூப்பராக வந்து சூப்பராக கிறிஸ்டன்ஸ் கிறிஸ்பி மாதிரி எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க, சூப்பராக. ஆ ஃபஸ்ட்டு படத்தோட இப்போ சூப்பர், ரொம்ப எட்டு தொட்டோக்களோட ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, இன்னும் அவர் நல்லா பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்குறேன். எட்டு தொட்டாக்கெல்லாம் கொஞ்சம் உம்முன்னு இருந்தார், இந்த படத்தில் ஜம்முன்னு நடிச்சிருக்காரு, நல்ல வித்தியா சாங்ஸ், ஒரு சாங் ரெண்டு சாங் இருக்குது, நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா வந்திருக்கு, பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் மூவி கிடையாது, ஸ்டோரி தான் ஹீரோவே மூவியில், ஸ்டோரி நல்லா எடுத்துருக்கு இருக்குது, அது பார்த்தாலே தெரியும், அது சொன்னால் திருப்பாக்க போரிங்லாம் கிடையாது, படம் போரிங்கிற கான்செப்டே இருக்குது. இப்போதைக்கு வந்த மூவியில் இது கொஞ்சம் நல்லா இருக்கு, எட்டு தோட்டாக்களுக்கு அடுத்து இந்த மூவி நல்லா வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.